ஸோ ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு 4v4 ரூம் வச்சு யார் கூடனு கேட்டிங்கன்னா நம்ம கில்டு பசங்க கூட தான். ஸோ ஒரு ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறியாக ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர்ஸ், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் 3-star 2-star இருக்க பிளேயர்ஸு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி எங்கள் ஸ்குவாட் மெயின் ஸ்குவாட் பிளேயர் ஆடுற பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே 4v4 ஆடலாம் ப்ரோ அப்படின்னு சும்மா ஜாலியாக கேட்டோம். ஸோ ப்ளே பண்ணலாம் ப்ரோ, ப்ளே பண்ண ஜெயிக்கிறவங்களுக்கு வீக்லி போட்டுவிடுங்க, அதாவது ஜெயிக்கிற டீமில் அதிக கில் யார் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி போட்டுன்னு என்ன சொன்னானுங்க. சரி, அப்போ தான் வெறியே ஆடுவானுங்க, ஒரு கண்டென்ட் அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே ப்ரோன்னே. ஆனால் நான் வீக்லியெல்லாம் போட்டு விட மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பேன். முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அழுத்துறான் 100 ரூல்ஸ் மேட்ச்சு, எப்படி வேணால் ஏறி எங்கே வேணால் அழுத்திக்கலாம். ஸோ இந்த அதாவது இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1v3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெரி பண்ணுவான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை அடிச்சுட்டு ரெண்டு பேரும் கில் எடுத்துருவான். பவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம டாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சும்மா தான் உட்காந்துட்டுருப்பான், இந்த இடத்துல ரெண்டு பேர் ரெஸ்ட் அடிச்சிருவாங்க, ஒருத்தன் அழுத்தி பிடிச்சி நாக்கு அடிச்சிருவான். இவனை வந்து கில் எடுத்துகிட்டு அந்த சைடில் ஏறி போய் அப்பயும் உக்காந்துட்டே தான் இருப்பான். கடைசியில் வந்து ஒரே ஒரு ஓசியில் அடித்து ஏசை மிஸ் பண்ணி விட்ருவான். இவன் கற்று கற்று நான் அசிங்கசியமாக கத்திட்டு இருப்பான், ஒரு ஏசை அடித்து அது ஒரு சந்தோஷம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான், அந்த டவுன் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓசியில் அடிச்சிருவான். நம்ம ஜெரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கில்லு தான், அசிங்கசியமாக கத்திட்டு இருப்பான் அந்த மேட்ச்சில். நூ போய் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிந்த அப்படின்றத திட்டிருந்தானுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஸ்னைப்பர் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருப்பேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்னைப்பர் அவ்வளோவெலாம் ப்ளே பண்ண தெரியாது, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல். அப்போ தான் நம்ம போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் வீடியோ. டெய்லி வீடியோலாம் போட மாட்டோம், ஒரு வாரத்துக்கு இல்லை ஒன்று இல்லை ரெண்டு வீடியோ தான் போடுவோம். ஷார்ட்ஸ் கூட டெய்லி போகிறதில்ல இப்போலாம், அதனால் அப்பப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கழுத்து இருக்காது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் பிடிச்சிங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வரும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் தேவைப்படுது. ஸோ கில்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 20 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ நேம் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கப்புறம் கில்டு வார் ப்ளே பண்ணணும், ஆக்டிவ் பாயிண்ட்டும் ஓரளவுக்கு அடிச்சிருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000, அதாவது 5000 மேலேயாவது அடிச்சிருக்கணும் ஒரு வாரத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் கில்டில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேர் மாற்றினா மட்டும் போதாது, கில்டு ஆஃபீஸர்ஸ் லீடர் சொல்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ப்ளே பண்ணணும். ஸோ எல்லா கில்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்டில் சேர்ந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்றானுங்க. கில்டு வாரம் சரியாக ப்ளே பண்ணுறதில்ல, அதே மாதிரி ஆக்டிவ் பாயிண்ட்டும் சேர்றதில்ல, நேம் கூட சேஞ்ச் பண்ணுறதில்ல யாருமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கமாண்ட் பேட் கமாண்ட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த பேட் கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டுக்க கூட மாட்டேன், அந்த கமெண்ட் ஃபஸ்ட் நான் பார்க்க கூட மாட்டேன், அப்படியே பார்த்தோன்னே ஒரு ஆட்டினை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றும் எனக்கு வலிக்க போகிறது கிடையாது, உங்களுக்கும் அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறதுலாம் எனக்கு காசு மட்டும்தான், நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு காசு மட்டும்தான் யூடியூப்லேருந்து இன்கம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ், எனக்கு லாஸே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேட் கமெண்ட் எந்த யூடியூபர் எனக்கு மட்டும் இல்லை, எந்த யூடியூபருக்கு நீங்கள் பண்ணாலும் அது அவங்களுக்கு லாஸ் கிடையாது, உங்களுக்கும் லாஸ் கிடையாது, நீங்கள் டைம் தான் வேஸ்ட். நீங்கள் பண்ணுற மூலிமா அந்த வீடியோ டச் பண்ணி பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு ஒரு வியூஸ் போகும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கிடைக்கும். உங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறதால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அந்த டைமில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எதனா பண்ணிங்கன்னா அவங்க லைவை பார்க்குறத விட்டு பேட் கமெண்ட் பண்ணுறத விட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுங்கள். நானும் நிறைய பேர் லைவை பார்த்துட்டேன், ஸோ பேட் கமெண்ட் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இனிமேட்டு விட்டுருங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. பேட் கமெண்ட் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல, ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ், ஒரு வியூஸ் கிடைக்கும், ஒரு லைக்ஸ் கிடைக்கும், லைக்ஸ் பண்ண மாட்டிங்க, ஒரு வியூஸ் கிடைக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும். ஸோ இனிமேல் பேட் கமெண்ட் யாருக்கும் பண்ண மாட்டிங்கன்னு நம்புகிறேன், தெரில. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நாக் ஆகிடுவான், ஏறி வந்து அடிப்பேன், ட்ரிபிள் பேர் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறானுங்க, எப்படி தான் அந்த மாதிரி ஆறானுங்களோ தெரில. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் டாப் செட்டிங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அதெல்லாம் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மியூசிக் வந்துடும். ஸோ நம்ம கேம் பிளே இருக்காது, கேம் பிளே இருக்கும், நம்மளோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஓட விட்டுருவோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இப்போ யாரும் வீடியோ பார்க்க போகிறதில்ல, சரி இனிமேல் சொல்லவும் போகிறது கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டே வரல யூடியூப்பில் வீடியோஸ் போகணுன்னு சொல்லி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது உங்கள் இஷ்டம், ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்துடும், பை.